நமஸ்கார 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 நேர்களே, நிறைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமண காலகட்டத்துக்கு முன்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பொண்ணு பக்கமா வரணும், இல்ல மாப்பிள்ள பக்கமா இருக்கணும், அல்லது வந்து என்னன்னு நாங்க வந்து ஊட்டியில இருக்கோம், அந்த மேல் ஊட்டியில கொஞ்சம் பக்கத்துல நாலாவதுல இருந்தா பரவாயில்ல, இல்ல குன்னூர்ல இருக்கோம், நாங்க கொஞ்சம் ஓரமா கூடூர்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்து அப்படி எட்டிட்டு போறதுக்கு வரதுக்கு சரியா இருக்கும், இல்ல நாங்க டேண்டிக்கு பக்கத்துல இருக்கிறோம், அதுக்கு பக்கத்துல அந்த மாப்பிள்ளைகள் பொண்ணு கிடைச்சா பரவாயில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறார்கள். இருந்தாலும் எந்தெந்த எண்காரங்க ஆறு தாண்டி கல்யாணம் பண்ணலாம், ஆறு தாண்டி கல்யாணம் பண்ணக்கூடாது? இந்த ஒன்னாம் எண்ணில் பிறந்தவர்கள், மூணாம் எண்ணில் பிறந்தவர்கள், ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்கள், ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆறு தாண்டி போய் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கணக்கு இருக்கு. அதே என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாம் எண்ணில் பிறந்தவங்க, நாலாம் நம்பர்ல பிறந்தவங்க, ஆறாம் நம்பர்ல பிறந்தவங்க, ஏழாம் நம்பர்ல பிறந்தவங்க, எட்டாம் நம்பர்ல பிறந்தவங்க ஒரு ஆறு தாண்டி போய் திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ நாம வந்து என்ன ஒரு ஆறு தாண்டி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால், ஆட்டோமேட்டிக்கா அவங்க எங்க குடியிருக்காங்களோ அந்த வீட்டை வந்து மாற்றம் செஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு போகணும். அந்த மாதிரி போனால் பிரச்சனை கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சரி, அதெல்லாம் பத்திக்கு முடியாது சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், இவர்கள் சப்த கன்னிமார் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ஆறு தாண்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டால் ஒன்னா வீடு மாற்றம் செய்யலாம், இல்ல வேற ஸ்டேட்ல குடியிருக்கலாம், இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல குடியிருக்கலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போகலாம், தவறேதும் கிடையாது. இருந்தாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சப்த கன்னிமார் வழிபாடு செய்யப்பட்டு வந்தால் கண்டிப்பா இவர்களுக்கு அந்த தோஷ நிவர்த்தி ஏற்படும் சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. தேவை ஏற்பட்டால் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒன்னும் டெவலப்மெண்டே இல்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டெவலப்மெண்டே இல்லைன்னா ஒரு வீட்டுல இருந்து வேற ஒரு வீட்டுக்கு மாற்றம் செய்யப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு மாற்றம் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கிளைண்ட் இருக்காங்க, பாக்கலாம். எஸ் மேடம் சொல்லுங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 22/6/1950. என்ன பேருங்க? என் கஸ்தூரிபாய்.